ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஆதார் கார்டை நம்ம மொபைல் நம்பரோட எப்படி நமக்கு நாமே லிங்க் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம பிஜி சேனலில் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஆதார் கார்டை நம்ம மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணுறது கட்டாயம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக மார்ச் லாஸ்ட்டை கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிப்ரவரியாக இருந்ததை அவங்க மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ ஆதார் கார்டை லிங்க் பண்ணதுக்காக பிரத்யேகமாக ஒரு நம்பரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னா 14546 அப்படின்ற நம்பரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் நான் இதை யூஸ் பண்ணி நம்ம நம்பர் லிங்க் பண்ணதுக்கு நமக்கு தேவை நம்ம ஆதார் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டை எடுக்கும்போது ஆதார் கார்டுக்குனே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பரும் வேணும். அந்த ஃபோன் நம்பர் எதுக்கு அப்படின்னா அதுக்கு தான் ஓடிபி வரும், அதை வச்சு தான் உங்களோட ஆதார் நம்பர் கன்ஃபர்மேஷன் ஆகும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 14546 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றை கிளிக் பண்ணி உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் சொல்கிற மாதிரி உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீ உங்களோட நேஷனாலிட்டியை கேட்கும், இந்தியாவா இந்தியா அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஆதார் நம்பரை கொடுங்க, உங்களோட 12 இலக்க ஆதார் நம்பரையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் ஆதாரை எடுக்கும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அடுத்து அந்த ஓடிபியும் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைலையும் உங்கள் ஆதார் நம்பரையும் ஈஸியாகவே லிங்க் பண்ணிக்க முடியும். இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் வோடஃபோன், ஏர்டெல், ஏர்செலுக்கு தெளிவாகவே யூஸ் ஆகுது. பிஎஸ்என்எல் போல் சிம்முக்கு இன்னும் யூஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஒருவேளை அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க, இதெல்லாம் வருங்காலத்தில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடையில் கொடுத்து லிங்க் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நம்மளாலேயே ஈஸியாக லிங்க் பண்ணிக்க முடியுது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்து ஃப்ரீயாகவே லிங்க் பண்ணிப்பாங்க.